நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஃப்ளாப்பிங் பேர்ட் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். உங்களுக்கும் இது மாதிரி செய்யணும்னு ஆசை இருக்கா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ளாப்பிங் பேர்ட் செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் பேப்பர் தேவைப்படும். இப்போ ஒரு ஸ்கொயர் பேப்பர் எடுத்துக்கிட்டு கிராஸாக மடிச்சுக்கோங்க. கிராஸாக மடிச்சக்கப்புறம் இது இந்த கிராஸ்க்கு ஆப்போசிட்டாகவும் மடிச்சுக்கோங்க. அடுத்து ஹாரிசன்டலாக முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சைடில் ஹாரிசன்டலாக முடிச்சுக்கோங்க. இதை மாதிரி நல்லா முடிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃப்ளாப்பிங் போர்டு நல்லா வரும். நான் மறுபடியும் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த சைடு ஹாரிசன்டல், அடுத்து இந்த சைடு ஹாரிசன்டல், அடுத்து கிராஸ் இந்த சைடு, அதுக்கப்புறமா இந்த சைடு. ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கொயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எனக்கு இது ஈஸியாக இருக்கிறனால நான் இது செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இதை வந்து ரெண்டுத்தையும் இப்படி உள்ளே கொண்டு வந்துட்டு அடுத்து இதை மடிக்கணும். நான் மறுபடியும் பண்ணுற பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் செலக்ட் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் உள்ளே கொண்டு வந்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளாப்பிங் போர்ட் கரெக்டாக ஈவனாக வரும், இல்லைன்னா வராது. வந்துட்டு அப்புறம் நல்லா மடிச்சுக்கோங்க. அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிறத மடிக்கணும். அதையும் பார்த்து மடிங்க, பேப்பர் கிழிஞ்சிடக்கூடாது. நல்லா பொறுமையாக மடிங்க. ஓகே, நம்ம இப்போ இந்த சைடு மடிச்சிட்டோம். அதே மாதிரி அதுக்கு இந்த சைடு மடிச்சிருங்க. இந்த சைடு மடிச்சக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட் சைடும் இதே மாதிரி பண்ணிடுங்க. இப்போ நம்ம இந்த ஒரு சைடு மடிச்சிட்டோம். நல்லா கரெக்டாக இந்த மிடில் சென்டர் கோடுக்கு வரைக்கும் மடிக்கணும், ஹாஃபாக மடிக்கணும். இப்போ நம்ம இதையும் மடிச்சிட்டோம். அடுத்தது இதுக்கு இந்த சைடு மடிக்கணும். இப்போ ரெண்டு சைடும் நம்ம மடித்து இதை வந்து ஒரு கை ஷேப்பில் நம்ம வர வச்சிட்டோம். அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, மடித்த ஏதாவது ஒரு சைடு எடுத்துகிட்டு இது இந்த சைடு ஓப்பன் பண்ணிடுங்க. அதுக்கு ஆப்போசிட் சைடும் அதே மாதிரி ஓப்பன் பண்ணிடுங்க. நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த சைடும் இப்படி ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் இதை இப்படி இந்த சைடு ஓப்பன் பண்ணிவிட்டு இதையும் இங்கே ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் சைடு. இப்போ ஃப்ளாப்பிங் போர்டுக்கு ஃபேஸ் ரெடி பண்ணிடலாம். இதை மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃப்ளாப்பிங் போர்டு ரெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.